முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நவீன நகரத்தில் ஒரு பெண் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த நகரம் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ சிட்டி மாதிரி ரொம்ப ஒரு பெரிய ஒரு நகரம். அனைத்து வசதிகளுமே அங்கே இருக்கிற ஒரு ரொம்ப பெரிய ஒரு நகரம். பல கம்பெனிகள், பல இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு நகரம். இப்போ இந்த பெண் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. எல்லா இடத்துலையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண். அவங்க கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, அந்த நாளில் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு கலர் பேனாக்களால் எழுதி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க காலையில் எழுந்த உடனே அந்த நாளில் வந்து ஒவ்வொரு மணி நேரத்தையுமே எப்படி செலவழிக்கணும் அப்படிங்கிறதையுமே ஒரு டாஸ்க் மாதிரி போட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே அவங்க வந்து பர்ஃபெக்டாக டைம் டேபிள் போட்டு வாழக்கூடிய ஒரு பெண் இவங்க. அவங்க டேபிள் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த பேனா பென்சில் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுக்கான பாக்ஸில் வச்சுருப்பாங்க. அப்புறம் பேப்பர்ஸு, அப்புறம் இதர பொருட்கள் எல்லாமே அந்தந்த இடத்துல பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்கும்போதே ஒரு பிக்சரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அவங்க ரூமு. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இவங்க வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இவங்க வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, அவங்க வேலையிலையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா அந்த டெட்லைன் கரெக்டாக முடியறதுக்குள்ளாரே அந்த வேலையை முடித்து கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுவாங்க. இதனால் என்னாச்சுன்னா, இவங்களுக்கு வந்து அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, அவ்வளோ நண்பர்கள் கிடையாது. ஏன்னா நண்பர்கள் கூட வந்து இவங்க அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதே கிடையாது. ஏன்னா நண்பர்கள் வந்து திடீர்னு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அடுத்து ஒரு டாஸ்க் இருக்கும், அது முடிக்கிறதுக்காக கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருந்ததுனால அவ்வளோ நண்பர்களுமே இவங்களுக்கு கிடையாது. வாழ்க்கையில் அப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களோட வாழ்க்கையை திட்டமிட்டு ரொம்ப அருமையாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த பர்ஃபெக்ஷனே என்னாச்சுன்னா, கொஞ்ச நாளில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஒரு சில நாட்கள் வந்து வாரங்களாச்சு, வாரங்கள் வந்து மாதங்களாச்சு, அப்படியே பல மாதங்கள் வந்து இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்படி பண்ணுறதுனால என்னாச்சுன்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு ஒரு சில மணி நேரங்கள் கூட ஒதுக்க முடியல. வாழ்க்கையில் ரொம்ப ஒரு ரோபோட் மாதிரி அவங்க வாழ்க்கை நகர்ந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிட்டாங்க. இதுலேருந்து எப்படியாவது விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனாலும் முடியலை. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து அந்த அவங்க இருக்கிற அந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மலையோட உச்சியில் ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கட்டிடத்தை பார்க்குறாங்க. அந்த கட்டிடம் இதுவரைக்கும் இவங்க கண்ணில் பட்டதே கிடையாது. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே வேலை ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கள்ல, அதனால் இவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அந்த சிட்டியை வந்து இவங்க எக்ஸ்ப்ளோர் கூட பண்ணது கிடையாது. அந்த கட்டிடத்தை பார்த்த உடனே அவங்கள ஈர்க்க ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன தான் இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டிடத்தை பக்கம் போகிறாங்க. பக்கம் போக போக தான் தெரியுது அந்த கட்டிடம் வேறு ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஜென் துறவைகள்லாம் வாழ்கிற ஒரு ஆசிரமம் அது. அப்படி நுழையும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஆசிரமத்துலேருந்து ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவுது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வர வாசனையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. அப்படி உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக நடந்து போய்கிட்டுருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே விளக்குகள்லாம் வச்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க நடக்கிற அந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ஒவ்வொரு அடியாக நடக்கிற அந்த காலடி சத்தம் வந்து ரொம்ப அழகாக இவங்களுக்கு திரும்ப திரும்ப எதிரொலிச்சிக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெற்றதே கிடையாது. இது என்ன ரொம்ப புதுமையாக இருக்கே அப்படின்னு அந்த யோசனையிலேயே உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தோட அந்த பூங்காவில் ஒரு துறவி நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை பார்த்த உடனே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரித்த முகத்தோடு அவங்க கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறாங்க. இப்போ அந்த துறவிக்கிட்ட இந்த பெண்ணுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் எப்படிலாம் வாழ்க்கை போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது இவங்க சொல்கிறாங்க, அதாவது நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை எப்போவுமே திட்டமிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன், எல்லா விஷயத்துலையுமே ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குன்னு எதிர்பார்ப்பேன். இப்போ இந்த எதிர்பார்ப்பு என்ன ஆகுதுன்னா, நாளடைவில் எனக்கு அது ரொம்ப பாரமாக இருக்குது, மன அழுத்தத்தை உண்டு பண்ணுது, இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல, ஆனால் பர்ஃபெக்ஷனாக இருக்கிறது நல்லது தானே, இதனால் என்ன பிரச்சனை வந்துடப்போகுது, ஆனாலுமே ஏன் என்னால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன்னு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, இங்கே பாருமா, வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி தான், எதுவுமே பர்மனன்ட் கிடையாது இந்த வாழ்க்கையில். அதாவது இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு நிலையான விஷயமே கிடையாது. அடுத்து ஒரு சில மணி நேரங்கள் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. வாழ்க்கைங்கிறது இந்த காலநிலை மாதிரி ஒவ்வொரு மாதங்களுமே ஒரு சில மாதங்கள் கழித்து வெவ்வேறு காலநிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும்.
அதனால் நீ வந்து ஒரே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறது சரிபடாது. வாழ்க்கையில் இருக்கிற அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸுமே நீ வந்து ரசிக்க கற்றுக்கணும். எதிர்பாராத நடக்கிற விஷயங்களை வந்து நீ புரிஞ்சிக்கிட்டு அதுலேருந்து கிடைக்கிற அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களையுமே நீ அனுபவிக்க கற்றுக்கணும். அப்போ தான் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென் துறவி சொல்கிறாரு. ஆனால் என்ன தான் இந்த ஜென் துறவி சொன்னாலுமே அந்த பெண்ணால் அதை ஏற்றுக்க முடியல. அது எப்படிங்க சரியாகும், நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால எவ்வளோ என்ன தப்பாக போகுது, இதனால் ஏற்றுக்க முடியலைங்களே, நீங்கள் சொல்கிறத வந்து என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்கிறாங்க. உடனே அந்த ஜென் துறவி என்ன சொல்கிறாருன்னா, சரிம்மா நான் வந்து உன்னுடைய கேள்விக்கான பதில் நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீ செஞ்சு முடித்தா தான் நான் அதுக்கான பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. உடனே அந்த பெண்ணுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஹோப் வருது, சரி ஓகே ஒரு நம்பிக்கை வருது, சரி நம்ம இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னா அவர் வந்து நம்மளுக்கான தீர்வு சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மகிழ்ச்சி அடைகிறாங்க. உடனே அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, அது வேறு ஒன்றும் இல்லைம்மா, இப்போது ஆக்சுவலாக இப்போ இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா குளிர்காலங்களில் மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு சில மலர்கள் இருக்குது. இப்போது காலநிலை பார்த்தீங்கன்னா இது வந்து வெயில் காலம், வெயில் வந்து ரொம்ப சுட்டி அடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வெயில் காலத்தில் நீ வந்து அந்த குளிர்காலத்தில் பூக்கக்கூடிய அந்த பூவை வந்து அந்த செடியை வளர்த்து அதுலேருந்து ஒரு பூவை வந்து உற்பத்தி பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவி சொல்கிறாரு. அதாவது ஒரு காலநிலையில் மட்டுமே வளரக்கூடிய ஒரு பூ, அந்த காலநிலையில் மட்டும்தான் வந்து அது பூத்து குலுங்கும். அப்படியேப்பட்ட ஒரு பூவை அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் எதிர்மறையான ஒரு காலநிலையில் அவர் வந்து அதை வளர்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கை அந்த பெண்கிட்ட கொடுக்குறாரு. உடனே அந்த பெண்ணோட முகம் பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கி போச்சு. ஐயா நீங்கள் சொல்கிறது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம், ஏன்னா அந்த பூ வந்து ரொம்ப குளிராக இருக்கிற அந்த சமயத்தில் மட்டும்தான் வந்து அது பூத்து குலுங்க ஆரம்பிக்கும். அது போயிட்டு இப்போ நான் வெயில் காலத்தில் எப்படி வளர்க்க முடியும், எப்படி நான் அதை வந்து பூ வந்து உற்பத்தி பண்ண முடியும், இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, இல்லைம்மா நீ வந்து இது சாத்தியப்படணும்னு நீ நம்பர் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் நம்பர் இல்லை, அதனால் இது முடியும் நம்பு, முடிஞ்சால் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வா, நான் உனக்கான சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அனுப்பி விட்டுறாரு. உடனே அந்த பெண் வந்து அவங்களுடைய கருத்துலேருந்து பின்வாங்க விரும்பலை, எப்படியாவது இந்த பூவை வந்து உற்பத்தி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சில நாட்கள் ஆகுது, ஒரு சில வாரங்கள் ஆகுது, ஆனாலுமே அவங்களால அந்த செடி வளர தான் செய்த தவிர அந்த செடியிலேருந்து அந்த பூ வந்து உற்பத்தி ஆக மாட்டேங்குது. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, சின்ன சின்ன மொட்டுக்கள்லாம் வருது, ஆனால் மொட்டுக்களுமே கொஞ்ச நேரத்தில் அப்படியே கருகி கீழே விழுந்துருது. என்ன பண்ணாலுமே அவங்களால ஒரு பூவை வந்து உற்பத்தி பண்ண முடியலை. அவங்களால இந்த விஷயத்தை வந்து தாங்கவே முடியல, எப்படி என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, என்ன பண்ணாலுமே முடியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கண் கலங்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே அந்த ஜென் துறவி மீட் பண்ண திரும்ப போகிறாங்க. மறுபடியும் அந்த ஜென் துறவி வந்து இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. ஏன் சொல்லுமா இப்போ வந்து அந்த பூவை உற்பத்தி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க, ஐயா என்னால் அது முடியலை, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அதாவது அந்த குளிரான அந்த காலநிலையை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக நானும் செயற்கையாக பல விஷயங்கள் செஞ்சு பார்த்தேன், ஆனால் எவ்வளோ செஞ்சு பார்த்தாலுமே அந்த மொட்டுக்கள் லேசாக உருவாகுது, ஆனால் உருவான அது ஒரு சில மணி நேரங்கள்லேயே அது திரும்ப கருகி விழுந்துருது, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் முடியலங்க ஐயா, இது வந்து ரொம்ப சாத்தியமே இல்லாத ஒரு டாஸ்க்காக இருக்குது, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்கிறாங்க. உடனே அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, இது போல தான்மா நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், ஏன்னா இந்த அன்சர்டனிட்டி அதாவது எதிர்பாராத விஷயங்களை வந்து எப்போ வேணாலும் நடக்கும், எங்கே வேணாலும் நடக்கும், நீ ஒரு சில இடத்துங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஒரு சில அன்சர்டனிட்டிஸை வந்து நீ வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீ அதை ஏற்றுக்க மாட்டேன், எல்லாமே பர்ஃபெக்டாக வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்சின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்ட்ரெஸ் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உன் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸை வந்து நீ வந்து சந்தோஷமாக ஏற்றுக்க பழகு. அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ்னால தான் வாழ்க்கையே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அழகை வந்து நீ ரசிக்க கற்றுக்கிட்டினாவே உன் வாழ்க்கையை ரொம்ப அழகாக நீ கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவி சொல்லி இந்த பெண்ணை அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெண் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே திட்டமிடுறவங்க வந்து அவங்க வேலை டெட்லைன்னா கரெக்டாக அந்த டைமில் சப்மிட் பண்ணிடுவாங்க. ஆனாலுமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் அந்த பெண்ணை வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணாங்க. அதுக்காக ஒரு சில சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண வேண்டியிருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
அவங்களுமே இந்த வாழ்க்கையில் இருக்கிற அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்னாச்சுன்னா நாளடைவில் அந்த பெண்ணோட வாழ்க்கை வந்து ரொம்ப அமைதியாக மாற ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பல நண்பர்கள் வந்து இந்த பெண்ணுக்கு கிடைச்சாங்க. வாழ்க்கை ரொம்ப இனிமையாக போக ஆரம்பிச்சிச்சு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா, நாம் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அது தப்பு கிடையாதுங்க. ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வேலைகள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கலாம், பர்ஃபெக்டாகவும் நம்ம செஞ்சு முடிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் எல்லா செயல்களுமே நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து ரொம்ப சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த எதிர்பாராத சமயங்களில் பல இடையூறுகள், பல தடங்கள்லாம் வரும். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வந்து அது ஒரு இம்பர்ஃபெக்ஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் பர்ஃபெக்ஷன்ஸை எதிர்பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் இம்பர்ஃபெக்ஷன்ஸை வந்து விரும்ப ஆரம்பிங்க, அதில் இருக்கிற அழகை வந்து ரசிக்க ஆரம்பிங்க. இப்படி நீங்கள் ரசிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப அமைதியாக, ரொம்ப அழகாக போகும். நீங்களுமே ஒரு பீஸ்ஃபுல்லான, ரொம்ப ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.